பட்டிமன்ற பேச்சாளர் வந்து அந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கணும். தயாரிக்கப்பட்ட உரைகள் பட்டிமன்றத்துக்கு உதவவே உதவாது. பட் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. நீங்கள் முதல்ல ஒரு பட்டிமன்றம் போகிறீங்கன்னா அங்கே போய் பார்த்து அப்படி போக முடியாது. ஒரு பேப்பரில் எழுதி அதை இப்போல்லாம் ஃபோனில் தான் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒரு தயாரிப்பு இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிக்க போகிறேன், முதல் சென்டென்ஸ் இது, அந்த அளவு தயாரிப்போடு தான் ஆரம்ப நிலையில் இருக்க முடியும். அதை வந்து பப்ளிக்கும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு பேச்சாளரை பார்க்குறப்போது அவங்களுக்கும் பிடிக்கும், யாரோ புதுசாக வராங்க, புதுசாக சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி 10வது பட்டிமன்றத்தில் செஞ்சால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா பட்டிமன்றம்ன்ற கலையை வந்து எதிர்பேச்சாளர் என்ன சொல்கிறான்றதை வாங்கி திருப்பி அடிக்கிறது, அந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கணும். இதுக்கு சரியான பதிலை சொல்லணும், நாம் சொல்ல வந்த கருத்தையும் சொல்லணும். இப்போ ரெண்டு அணி இருக்குது. நான் வந்து பெரும்பாலும் அந்த அணியினுடைய 3வது பேச்சாளராக தான் நான் இருக்கேன். அதை முதல் 2 பேச்சாளரும் எல்லா பாயிண்ட்டும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கும், அவங்க ஆளுக்கு 10 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. அவங்க சொன்னதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஆனால் அதை எம்பெலிஷ் பண்ணலாம், அதை இன்னும் விழாவாரியாக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லலாம், இல்லை அவங்க விட்ட சில விஷயங்களை சொல்லலாம், இவங்களுக்கு பதில் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து கேதர் பண்ணிட்டு பதில் சொல்கிறது தான் பட்டிமன்றம். அது வந்து மிக மிக அரிதான கலை. ஏன்னா இந்திய மொழிகள்லேயே தமிழை தவிர பட்டிமன்றம் என்ற கலை வடிவம் வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. மலையாளத்திலலாம் ட்ரை பண்ணாங்க, ஆங்கில பட்டிமன்றம் கூட ஒன்று நடத்தி பார்த்தாங்க. அவை நடராஜன் அவர்களே நடுவராக இருந்தார், ஆனால் தொடர்ந்து அதை செய்ய முடியலை எந்த மொழியிலையும். இப்போ நம்ம மொழிக்கே இருக்கிற கலை வடிவத்தில் அதுதான் முக்கியமானது. அந்த இடத்துல ஸ்டேஜில் எவ்வளவு அலர்ட்டாக ஷார்ப்பாக அவங்க பதில் வருதுன்றது தான். சாதாரண மற்றபடி பட்டிமன்றத்துக்கு வெளியில் இருக்கிற பேச்சாளர்கள் வந்து அதுக்கு அந்த ஸ்கில் தனி. ஏன்னா ஒரு அரங்கத்தை நீங்கள் ஒரு 1 ஹவர் கட்டி போடணும். ஒருத்தன் தூங்குவான், ஒருத்தன் ஃபோன் பேசுவான், ஒருத்தன் அப்படியே மல்லாந்து படுத்துருப்பான். இவங்க அத்தனை பேரையும் உட்கார வைக்கிற மாதிரி அப்பப்போ 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 அதில் நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்து வரணும். ஆனால் அதில் ரொம்ப அந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணுன்றது அதில் தேவையில்லை. நீங்கள் முன்னாடியே தயாரிச்சுட்டு வந்த உரையாக கூட அது இருக்கலாம். இதுதான் வித்தியாசம். மற்ற மொழிகளில் பட்டிமன்றம் ஏன் வெற்றி பெறலன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, தமிழ் மொழிக்கு அதனுடைய தொன்மத்திலேயே பட்டிமன்றம் இருக்குது. ரொம்ப நம்ம பழைய இலக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பட்டிமன்றம்ன்ற சொல்லே வந்து இருக்குது. மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது பெரும்பாலும் நிறைய சமயங்களுக்குள்ளே விவாதங்கள் நடக்கிற போது இது பெருசா அது பெருசா, இல்லை இந்த தத்துவம் சிறந்ததா இந்த தத்துவம் சிறந்ததான்ற மாதிரியான டிஸ்கஷன்ஸே பட்டிமன்றம் வழியாக தான் நடந்தது. அப்போ இது மிக தொன்மையான கலை அப்படின்றதுனால அது தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மொழியில் வந்து பிரகாசமாக இருக்குது. ரெண்டாவது காரணம், இங்கே நமக்கு கிடைத்த பட்டிமன்ற நடுவர்கள் பெரும் தமிழறிஞர்களாகவும் இருந்தார்கள், இருக்கிறார்கள். தமிழறிஞர் தான் இங்கே இருக்க முடியும். நீ பொதுவாக நல்லா பேசுகிறா இருப்பான்னு ஒரு ஆளை நடுவராக கொண்டு வச்சாக்க அதை ரொம்ப தொடர்ந்து அதை நடத்த முடியாது. இப்போ எங்கள் நடுவர் வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே பட்டிமன்ற நடுவராகவே இருந்துகிட்ருக்கார். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்னமா இருக்கும் அவருக்கு, எந்த மேடையும் அவரால் சமாளிச்சிட முடியும். சில சமயம் ரொம்ப ஹாஸ்டைல் ஆடியன்ஸ் இருப்பாங்க, பேசு அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம ஒரு இடத்துக்கொண்டு வரோம். அப்புறம் சில இடங்களில் ஆண்களா பெண்களா கணவனா மனைவி இந்த தலைப்பில் ஆடியன்ஸ் வந்து 98 விழுக்காடு ஆண்கள் இருப்பாங்க, பெண்களே இருக்க மாட்டாங்க. இப்போ பெண்கள் அணியில் பேசும்போது அவங்களுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு அலையை வந்து மேடையிலேயே நம்மால் உணர முடியும். ஒருத்தர் கூட கைதட்ட மாட்டாங்க, என்ன நல்லா பேசினா கூட. இப்போ நடுவருடைய பொறுப்பு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படி பட்டிமன்றம் ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சு, அவர் தான் அதை பேலன்ஸ் பண்ணி இவங்க சொன்னதில் இந்த நியாயங்கள்லாம் இல்லையா அப்படின்னு ஆடியன்ஸோடைய மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு கடுமையான பணி நடுவருக்கு இருக்குது. அதை செய்கிறவர்களுக்கு வந்து இலக்கிய பின்புலம் இருந்தால், அவங்க வந்து சமூகத்தை பற்றி கவலைப்படுகிற மனிதர்களாக இருந்தால்தான் இந்த பட்டிமன்றம்ன்ற அமைப்பை தொடர்ந்து நடத்த முடியும். நமக்கு தமிழ் அந்த மாதிரி அமைந்தார்கள். இப்போது கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா இருக்காங்க, இலக்கிய பட்டிமன்றங்களை அவர் தீர்ப்பு சொல்கிற போது அப்படியே சில சமயத்தில் சிலிர்த்து போகும் நமக்கு. இப்படி கூட யோசிக்க முடியுமா இந்த விஷயத்தன்னு ஒரு பிரமிப்பு அவரை பார்த்தாலே வருது. இல்லை,
அப்படிப்பட்ட அறிஞர்கள் நடுவர்களாக இருப்பது வந்து தமிழ் மொழியில் நமக்கு கிடைத்த ஒரு வரம்னு நினைக்கிறேன். மற்ற மொழிகளில் ஒருவேளை அந்த மாதிரி சரியான நபர்கள் அமையலையோ என்னவோ, என்ன காரணம் தெரியல. ஒரு பட்டிமன்றத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும்? ஆரம்ப நிலை பேச்சாளராக இருந்தேன் சார், அதை அப்படியே மனசில் போட்டு ஊற வைக்கணும். ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை அந்த சிந்தனை அதை பற்றியே சுற்றி சுற்றி வரும், இது சொல்லாமா அதை சொல்லாமான்னு சொல்லி. ஓரளவு அங்கே பயின்று வந்துட்டாக்க தலைப்பை பொறுத்தது, குடும்ப தலைப்புகள் இந்த மாதிரி தலைப்புகளில் பெரிய அளவு தயாரிப்புன்றது தேவைப்படாது. ஏன்னா அங்கேப்போ என்ன நீங்கள் வாங்குறீங்கன்றது தான். டெக்னிக்கல் டாபிக்ஸ்லாம் நாங்கள் பட்டிமன்றம் செஞ்சுருக்கோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரியான தலைப்புகளுக்கு நமக்கு ஒரு ஒரு வாரமாவது தேவை, அந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கு, உள்வாங்கிக் கொள்வதற்கு. மருத்துவ தலைப்புகளை நிறைய பட்டிமன்றம் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்காகவே பட்டிமன்றம்லாம் செஞ்சுருக்கோம். அப்போல்லாம் நமக்கு தப்பான தகவல்களை நம்ம சொல்லிடக்கூடாது, ஸோ கொஞ்சம் தயாரிப்பு தேவை. இலக்கிய பட்டிமன்றங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாரமாவது தயாரிப்பு தேவை. அவ நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கே, ஆரம்ப நிலை பேச்சாளர்களுக்கு இன்னமுமே அதிகமாக தேவையாக இருக்கும். உங்களை ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் ஆக்கினதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது? நான் முதல்ல அழைத்தது எங்கள் நடுவர் தான், அதனால் அந்த முதல் பங்குன்றதை வந்து சாலமன் அவருக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் நான் கல்லூரியிலெல்லாம் பேசும்போது நான் ரொம்ப ஃபியர் ஸ்பீக்கர், அப்படியே அந்த அனல் பறக்கும் அங்கே லிட்டரலாக அந்த மாதிரி தான் பேசுவேன். அந்த பேச்சில் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். நகைச்சுவை என்பது பேச்சில் இருக்கவே கூடாதுன்ற கருத்து எனக்கு. ஆமாம், என்ன எல்லாம் சிரிக்க வந்திருக்கீங்களா? நான் எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன், என்ன நீ சிரிக்கிற, நீ என்ன நீ ஜோக் அடிக்கிறேன்னு, அதுதான் என் பார்வையாகவே இருந்தது. அப்படி தான் பேசுவேன். அந்த பட்டிமன்றங்களுடைய ஃபுட்டேஜ்லாம் இப்போ பார்க்கும்போது எனக்கே என்ன முகமே ஆக்ரோஷமாக இருக்கும். அதை மாற்றினதில் வந்து சகோதரர் ராஜா அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அவர் எப்பவுமே கேஷுவலாக தான் இது பண்ணுவார், வெரி கேஷுவல். சீரியஸான விஷயத்தை கூட நிதானத்தோடு தான் சொல்லுவார். அவர் வந்து ஒரு முறை என்னை கேட்டார், அது இப்படியே சொன்னால் தான் புரியுமா, கொஞ்சம் சிரிச்சுட்டு சொன்னால் கூட அதே தானே. சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், நீ முகத்தை இப்படி வச்சு சுட்டால் தான் சாவானா, சிரிச்சுக்கிட்டே சுட்டால் கூட செத்துருவான் தானே அப்படின்னு அந்த டயலாக் சொல்லி சொன்னார். இதே சிரிச்சுக்கிட்டதை கூட சொல்லலாமே. எனக்கு அப்போ அவர் சொன்னதை நான் ஒத்துக்கலை, இவருக்கு என்ன சொல்லுவார்ன்னு. அதுவும் பெண்கள் மேடையில் நகைச்சுவை செய்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் சார், நம்ம அந்த கோட்டையும் தாண்ட முடியாது. கீழே இருக்கிறவங்க வந்து என்ன இப்படிலாம் பேசுது இந்த அம்மான்னு பெண்களை பற்றி சொல்லுவாங்க. அதையே ஒரு ஆண் பேச்சாளர் சொன்னால் சூப்பராக சொல்லிட்டாரும்பாங்க. அப்போ அந்த இது இருக்குல்ல, டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, அதனால் அந்த நகைச்சுவையாக பேசுவது என்பது என்னால் இயலாதுன்னு நினச்சேன். அப்புறம் இவர் இப்படி சொன்னப்புறம் சரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதர்வைஸ் நான் வீட்டில் ஆஃபீஸ்லலாம் பேசும்போது ஜாலியாக ஜோக் அடிக்கிற பர்சன் தான் நான், ஏன்னா மேடையில் போய் மாத்திரம் இந்த முகமூடி எனக்கு எப்போ இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கலாமேன்றது ஒரு பெரிய மாற்றம். அதுக்கு வந்து அவர் ஒரு காரணம். மூன்றாவது வந்து கல்யாண மாலை மோகன் அண்ட் மீரா, அவங்க வந்து பட்டிமன்றங்களில் எங்களை கூப்பிட ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்னா அவங்க கொடுக்குற வித்தியாசமான தலைப்புகள், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தலைப்புகள்லாம் வந்து கொடுப்பாங்க. இப்போ கூட லண்டன் பட்டிமன்றத்தில் நிபந்தனையற்ற அன்பு சிரமமாக சாத்தியமான்ற தலைப்பு கொடுத்தாங்க. இந்த தலைப்புலாம் இது மட்டும் வந்ததே கிடையாது, உண்மைதான். அப்படி அவங்க நல்ல நல்ல தலைப்புகளை கொண்டு வந்ததுனால எங்களுக்கும் ஒரு நமக்கு ஆசையாக இருக்கும்ல, உற்சாகமாக இருக்கும். இது பேசினதே இல்லை, இது மட்டும், மற்ற எல்லா தலைப்பையும் பேசியிருப்போம். ஏ இது சேலத்தில் பேசணும்ல, ஏ இது வெள்ளூரில் தானே பேசணும், இப்படி தான் வரும் நமக்கு. இது மட்டும் பேசினதே இல்லைன்ற தலைப்புகள் வர்றப்போது இந்த மூன்று பேருமே வந்து பெரிய அளவில் காரணம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் அப்பா வந்து ஒரே பட்டிமன்றத்தை 4 தடவை போட்டு பார்ப்பார், திரும்ப திரும்ப நான் பேசுறது. அவருக்கு இந்த உலகத்திலே என்னை விட சிறந்த பேச்சாளர் கிடையாதுன்னு என்னுடைய 5 வயதுலேருந்து அவர் ஒரு முடிவில் இருக்கார். அதனால் ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது குழந்தை,
இப்போ அவர் இல்லை, அதனால் அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய இழப்பு. ஆனால் அவங்க கொடுத்த உற்சாகம், எங்கள் குடும்பத்திலேயே கூட ரொம்ப சிறு பிள்ளைகள் இருந்தபோது ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் உங்கள் துறையில் உங்களுக்கு தெரியும், எங்களுக்குமே அப்படி தான், எந்நேரம் பைய தூக்கி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஏன்னா என் கணவர் வந்து அதை ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். எனக்கு அங்கே தான் மகிழ்ச்சி, மேடையில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சின்றதை அவர் உள்வாங்கிட்டார். கரெக்ட். அதனால் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, தலைப்பிணி விடுறதுலேருந்து என்ன வேலை நான் இருந்து செய்ய முடியலோ அதை அவர் செய்வார். இந்த வேலைலாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்கே போன அப்படின்ற கேள்வி வந்து வரவே இல்லை வீட்டில். ஸோ இவர்கள்லாம் தான் காரணம்னு நினைக்கிறேன்.